சாப்டர் சிக்ஸ் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் வெக்டர் அல்ஜிப்ராங்கிற பாடம் ஆரம்பிக்க போறோம். வெக்டர் இயற்கணிதத்தின் பயன்பாடுகள். இது லெவன்த்லயே நம்ம வெக்டர் வந்து அறிமுகப்படுத்தி இருக்கிறோம். வெக்டர் அப்படின்னாலே என்ன சொன்னேன்னா அது ஒரு கிராஃப் மாதிரி தான் உங்களுக்கு அப்படின்னு அறிமுகப்படுத்தி இருந்தோம். இப்ப ஒரு கிராஃப முப்பரிமாண வடிவமா எடுத்துக்கிட்டீங்கன்னா, இத வெக்டரை பத்தி ஒரு ரீகால் பண்ணிட்டு சம்முக்கு போலாம். இப்ப ஒரு முப்பரிமாண வடிவத்துல இருக்க கிராஃப்ல ஒரு புள்ளிய நான் குறிக்கணும் அப்படின்னா, ஒரு புள்ளி அப்படிங்கறதே வந்து மூணு பாயிண்டா இருக்கும். எக்ஸ், ஒய், இசட், மூணு சேர்ந்தாதான் ஒரு புள்ளி. நீங்க டென்த்ல எப்படி எக்ஸ் ஒய்னு கிராஃப் குறிச்சிங்களோ அதே மாதிரி வெக்டர்ல த்ரீ டைமென்ஷன் கிராஃப் எடுத்துக்க போறோம். நம்ம த்ரீ டைமென்ஷனல் கோஆர்டினேட் சிஸ்டம் அது. அதனால ஒரு புள்ளி அப்படின்னாலே மூணு பாயிண்ட் இருக்கும். இதை வெக்டரா நம்ம குறிக்கும் போது என்ன பண்ணுவோம்னா, எக்ஸ் அச்சை குறிக்கிறதுக்காக எக்ஸ் அச்சோட திசையில ஐ கேப் எடுத்துக்குவோம். எக்ஸ் அச்சை குறிக்கக்கூடிய வெக்டர் அது. ஒய் அச்சை குறிக்கக்கூடிய வெக்டர் ஜே கேப். இசட் அச்சை குறிக்கக்கூடிய வெக்டர் கே கேப் அப்படின்னு நம்ம லெவன்த்ல இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தோம். இப்ப இந்த புள்ளிய ஒரு வெக்டரா எழுதும் போது, ஃபார் எக்ஸாம்பிள் இது ஏங்கிற புள்ளி அப்படின்னு வச்சுக்கீங்களேன், ஆர்ஜின்ல இருந்துதான் ஒரு புள்ளியை டிஃபைன் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஓஏ வெக்டார் இந்த பாயிண்ட் எழுதும் போது எப்படி எழுதுவோம்னா, எக்ஸ் எக்ஸ் கோஆர்டினேட்டோட ஐ சேர்த்திக்கணும், ஒய் கோஆர்டினேட்டோட ஜே சேர்த்திக்கணும், இசட் கோஆர்டினேட்டோட கே சேர்த்திக்கணும். இதுதான் ஒரு புள்ளியை குறிக்கக்கூடிய முறை. ஒரு வெக்டரா மாத்தி எழுதும் போது இப்படிதான் எழுதணும்னு சொல்லி கொடுத்துருந்தேன். இதே வந்து இந்த வெக்டருக்கு மேக்னிடியூடு மாடுலஸ் அப்படின்னா என்னன்னு சொல்லி கொடுத்துருப்பேன். மாடுலஸ் ஆஃப் ஓஏ வெக்டார் அப்படின்னா ரூட் போட்டு ஐஜேகேக்கு முன்னால இருக்கிற கோபிஷியன்ட ஸ்கொயர் பண்ணிக்கங்கப்பா அப்படின்னு படிச்சிருக்கோம். இதெல்லாம் லெவன்த்ல படிச்சிருக்கோம். இதெல்லாம் டுவெல்த்துக்கு நமக்கு தேவைப்படும். அதனால நான் உங்களுக்கு ரீகால் பண்ணிட்டு இருக்கேன். வெக்டர் இயற்கணிதம்னா ஒண்ணுமே கிடையாது, ஒரு த்ரீ டைமென்ஷனல் கோஆர்டினேட் சிஸ்டம் தான். அதாவது முப்பரிமாணத்துல ஒரு புள்ளியை எப்படி ஹேண்டில் பண்றோங்கிறத பத்தி தான் படிச்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ ஒரு பாயிண்ட்னா மூணு இருக்கும், எக்ஸ், ஒய், இசட்னு. அதை வெக்டரா குறிக்கும் போது இப்படிதான் குறிச்சிருக்கணும். அதுல மேக்னிடியூடு அப்படின்னா என்னங்கிறத இதெல்லாமே லெவன்த்ல படிச்ச விஷயங்கள், சரியா? சோ இதை ஒரு முறை காப்பி பண்ணிக்கிங்க, கண்டினியூ பண்ணலாம். இப்ப வெக்டார் அப்படிங்கறத சும்மா லெவன்த்ல என்ன பார்த்தோம் அப்படிங்கறத ஒரு ரீகால் பண்ணினோம். இப்ப ஒரு வெக்டார் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோம். ஏ வெக்டார் அப்படிங்கிற ஒரு வெக்டார் வந்து லைக் 2y 3j 4k. ஒரு பேருக்காக நான் ஒரு ஏ வெக்டார் அப்படின்னு ஒரு வெக்டார் இருக்கு இந்த மாதிரி. பி வெக்டார்ங்கிற இன்னொரு வெக்டார் 3i -2j -k இப்படி ஒரு வெக்டார் இருக்கு. இப்ப இந்த ரெண்டு வெக்டாரையும் எப்படி மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லி லெவன்த்ல பார்த்தோம். எப்படின்னா ஏ வெக்டார் டாட் பி வெக்டார், இந்த மாதிரி டாட் வச்சிங்கன்னா இதுக்கு பேரு டாட் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லுவோம் இங்கிலீஷ்ல. தமிழ்ல சொல்லும் போது புள்ளி பெருக்கம் அப்படின்னு சொல்லுவோம், சரியா? இத ஸ்கேலார் பெருக்கம், ஸ்கேலார் ப்ராடக்ட் கூட கூப்பிடுவோம். இது எல்லாமே லெவன்த்ல இருந்தது. டாட் ப்ராடக்ட் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பேன் அப்படின்னா, வெரி சிம்பிள். ஐ ஐ ஐ கோபிஷியன்ஸ் இருக்கு இல்லையா, ஐக்கு முன்னால இருக்கிற இந்த நம்பர்ஸ் இதை நேருக்கு நேரா மல்டிப்ளை பண்ணிக்கணும். அப்ப 2 × 3 போட்டீங்கன்னா உங்களுக்கு 6 கிடைக்கும். ஜே கோபிஷியன்ட்க்கு முன்னால இருக்க நம்பர்ஸ் தனியா மல்டிப்ளை பண்ணிக்கணும். 3 × 2 போடும்போது 6 வரும். ஒரு மைனஸ் இருக்கிறதுனால -6 வந்திருக்கு. 4 × k முன்னால எந்த நம்பரும் இல்லைன்னா 1 அர்த்தம். அப்ப -4 கிடைக்கும். 6 and 6 will cancel, ஏன்னா ஆப்போசிட் சைனு. ஸோ மீதி பார்த்தீங்கன்னா -4 இருக்கும். இதுதான் டாட் ப்ராடக்டோட ஆன்சர். இதையும் ஒரு முறை காப்பி பண்ணி வச்சுக்கங்க, ஏன்னா நம்ம இதெல்லாமே சம்மல யூஸ் பண்ண போறோம். கிராஸ் ப்ராடக்ட் ஏ கிராஸ் பி, இது இன்னொரு டைப் ஆஃப் ப்ராடக்ட். இத கிராஸ் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லுவோம், இல்லைன்னா வெக்டர் ப்ராடக்ட் அப்படின்னு கூட சொல்லுவோம். தமிழ்ல குறுக்கு பெருக்கம். இது வெக்டர் ப்ராடக்ட அப்படியே தான் சொல்லுவோம், வெக்டர் பெருக்கம் அப்படின்னு சொல்லுவோம். இதை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரெண்டு வெக்டரை மல்டிப்ளை பண்றது மொத்தம் ரெண்டு டைப், ஒன்னு டாட் இன்னொன்னு கிராஸ். டாட் ப்ராடக்ட் எப்படின்னு இப்பதான் பார்த்தோம். வெக்டர் ப்ராடக்ட்ல நம்ம மல்டிப்ளை பண்ணணும்னா டிட்டர்மினன்ட் போட்டுட்டு மைக்க மியூட் பண்ணி வைங்கப்பா. ஃபர்ஸ்ட் ரோல ஐஜேகே எழுதிக்கங்க. தென் இங்க மொத என்ன வெக்டர் இருக்குன்னு பாருங்க, ஏ வெக்டர் தானே இருக்கு. ஏ வெக்டர்ல இருக்கிற நம்பர்ஸ் எல்லாம் கொண்டாந்து இங்க நீங்க எழுதிக்கணும், 2, 3, 4. பி வெக்டர்ல இருக்கிற கோபிஷியன்ஸ் எல்லாம் கொண்டாந்து எழுதிக்கணும், 3 - 2 - 1. இதை எப்படி மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஐ கேப் எடுத்துட்டு இந்த கிராஸ் ப்ராடக்ட் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஐ எடுத்துக்கணும். ஐக்குரிய ரோ காலம் விட்டுருங்க,
இதனோட ஐக்குரிய ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் விட்டுட்டீங்கன்னா இங்க நாலு நம்பர்ஸ் இருக்கும். இந்த நாலு நம்பர்ஸ் தான் நீங்க மல்டிப்ளை பண்ணணும். எப்படி மல்டிப்ளை பண்ணணும்னா, ஒன் இன்டூ த்ரீ ஒரு மைனஸ் இருக்கனால மைனஸ் த்ரீ வரும், டூ இன்டூ ஃபோர் மைனஸ் எயிட் வரும் ஒரு மைனஸ் இருக்கிறதுனால. இங்க மல்டிப்ளை பண்ற ரிசல்ட்டை மட்டும் எப்பயுமே நீங்க சைன் மாத்தி எழுதணும். மைனஸ் எயிட் வரும், சைனை மாத்தி நீங்க பிளஸ் எயிட்னு எழுதிக்கணும். அடுத்தது பாத்தீங்கன்னா செகண்ட் ஜே கேப் எடுத்துக்கிறோம். செகண்ட் வெக்டார் எடுக்கும்போது எப்பயுமே சைனை மாத்தி எடுக்கணும்ப்பா, மைனஸ் ஜே கேப். இதுக்குரிய ரோ காலம் விட்டுருங்க. இதுக்குரிய ரோ காலம் விட்டுட்டீங்க அப்படின்னா இப்ப மல்டிப்ளை பண்ணும்போது டூ இன்டு மைனஸ் ஒன் மைனஸ் டூ கிடைக்கும், இங்க த்ரீ இன்டு ஃபோர் டுவெல் கிடைக்கும். இதை எப்பயுமே சைனை மாத்தி தான் எழுதணும். அப்ப ஆன்சர் பாத்தீங்கன்னா மைனஸ் டுவெல் வரும். அடுத்து பிளஸ் கே கேப் எடுத்துட்டு இதுக்குரிய ரோ காலம் விட்டுறணும். இங்க மல்டிப்ளை பண்ணீங்கன்னா இது மைனஸ் ஃபோர், இது நைன் வரும். இந்த மல்டிப்ளிகேஷனுக்கு எப்பயுமே சைன் மாத்தி தான் நீங்க எழுதணும், அதனால மைனஸ் நைன் கிடைக்கும். சரியாப்பா? இப்ப பாருங்க, எயிட்ல த்ரீ போச்சுன்னா மொத்தமா ஃபைவ் கிடைக்கும் தம்பி. அடுத்தது இது அடிஷன், ரெண்டு ஒரே சைனா இருந்தா ஆட் பண்ணிக்கணும். மைனஸ் ஃபோர்டீன் வரும், மைனஸ் சேர்த்துறதுனால பிளஸ் ஃபோர்டீனா மாறிடும். இது மைனஸ் தேர்ட்டீன் வரும், மைனஸ் தேர்ட்டீன் கே. இதுக்கு பேரு கிராஸ் ப்ராடக்ட் ஆஃப் டூ வெக்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சோ ரெண்டு விஷயம் உங்களுக்கு அறிமுகப்படுத்திருக்கேன், ஒன்னு டாட் ப்ராடக்ட்னா எப்படி கண்டுபிடிக்கணும், இன்னொன்னு கிராஸ் ப்ராடக்ட்னா எப்படி கண்டுபிடிக்கணும். இதையும் நோட்ல காப்பி பண்ணிக்கங்க. அடுத்தது சம்முக்கு போலாம். ஸ்ட்ரெயிட் லைன், நேர்கோடு. இது ஏன் சார் தெரிஞ்சுக்கணும்னா ஃபைவ் மார்க்ல நம்ம யூஸ் பண்ணுவோம். நேர்கோடோட வெக்டார் வடிவம் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம சம் செய்யணும். அப்பதான் படிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாவே இருக்கும் நமக்கு. இப்ப ஒரு நேர்கோட்டோட சமன்பாடு பாத்தீங்கன்னா வெக்டார் வடிவத்துல இப்படி கொடுத்துருப்பாங்க, ஆர் வெக்டார் ஈக்குவல் டு ஏ வெக்டார் பிளஸ் சம் டி இன்டு பி வெக்டார்னு கொடுத்துருப்பாங்க. இதே சமன்பாட எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன் பை பி ஒன், ஒய் மைனஸ் ஒய் ஒன் பை பி டூ, இசட் மைனஸ் இசட் ஒன் பை பி த்ரீன்னு கொடுத்துருப்பாங்க. இந்த ரெண்டுமே நேர்கோட்டின் சமன்பாடு தான். ஒரு கோட்டோட வெக்டார் வடிவ சமன்பாடு இதுக்கு பேரு, ஒரு கோட்டோட கார்டீசியன் வடிவ சமன்பாடு இது. கீழே இருக்கிறது என்ன சார் இது அப்படின்னா, இப்ப நம்ம எழுதியிருக்கிற கோடு இதுதான் வச்சுக்கலாம். இது ஒரு ஸ்ட்ரெயிட் லைன், இந்த லைன் மேல ஏதாவது ஒரு பாயிண்ட் இருக்குன்னு வச்சுக்கலாம். சோ திஸ் இஸ் அ பாயிண்ட் விச் லைஸ் ஆன் த ஸ்ட்ரெயிட் லைன். இந்த பாயிண்ட் தான் நம்ம வந்து இந்த சம்ல ஏ வெக்டார்னு இருக்கும். பாருங்க, ஏ வெக்டார்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, இது ஒரு நேர்கோட்டு மீது இருக்கக்கூடிய ஒரு புள்ளி, தமிழ்ல சொன்னா புள்ளி. இதத்தான் இந்த சமன்பாட்டுல எழுதும் போது எக்ஸ் ஒன் ஒய் ஒன் இசட் ஒன் எழுதியிருப்போம். அது ஏன் சார் இப்படி எழுதுறோம் அப்படின்னா, இப்ப உங்களுக்கு அதனாலதான் ஆரம்பிக்கும் போதே நான் சொன்னேன், ஒரு வெக்டார்னா மொத்தம் மூணு கோஆர்டினேட் வரும், எக்ஸ் ஒய் இசட். அதை வந்து எக்ஸ் ஒன் ஒய் ஒன் ஜெட் ஒன்னு எடுத்துக்கிறோம். இதுதான் நாம கண்டுபிடிக்க சமன்பாடா கொடுத்துருக்கிற ஸ்ட்ரைட் லைனு. இந்த லைன் மேல இருக்கிற ஒரு பாயிண்ட்டை தான் என்னோட சமன்பாட்டுல ஏ வெக்டார்னு கொடுத்துருப்பாங்க, அல்லது இந்த வடிவத்துல பாத்தீங்கன்னா எக்ஸ் ஒன் ஒய் ஒன் ஜெட் ஒன்னுங்கிறது அந்த லைன் மேல இருக்கிற ஒரு பாயிண்ட். அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த லைனுக்கு பேரலா இருக்கிற இன்னொரு லைன், இதுக்கு பேரு பேரலல் வெக்டார் அப்படின்னு எடுத்துக்கணும். இது வந்து பேரலா இருக்கிற வெக்டார், சரியா? இந்த கோட்டுக்கு இணையா இருக்கக்கூடிய இன்னொரு கோட்டினோட சமன்பாடுல இருக்கக்கூடிய பேரலல் வெக்டார் தான் இது. சோ இது பேரலல் வெக்டார், ஒரு கோட்டின் மீது உள்ள இணை, அந்த கோட்டிற்கு இணையான இன்னொரு கோட்டோட வெக்டார் நோட்டேஷன் இது. சோ இதை வந்து தமிழ்ல சொன்னா இணை வெக்டார் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுதான் இங்க கொடுத்திருப்பாங்க. சோ இதுல எதுக்காக இதை நான் சொல்றேன்னா, இங்க பாத்தீங்கன்னா பி ஒன் பி டூ பி த்ரீன்னு இருக்குல்ல, அதான் பேரலல் வெக்டார்னு சொல்லணும், இணையான வெக்டார் அப்படின்னு சொல்லணும். ஒரு சமன்பாடு பார்த்தா, ஒரு நேர்கோட்டினோட சமன்பாடு பார்த்தா, அந்த சமன்பாட்டுல மொத்தம் ரெண்டு பேர் இருக்காங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணுங்கிறக்காக இதை நான் சொல்லிட்டு இருக்கேன். ஒருத்தர் யாருன்னா அந்த கோட்டு மேல இருக்கிற புள்ளி, அத இந்த வடிவத்துல ஏ வெக்டார்னு கொடுத்திருப்பாங்க, இந்த வடிவத்துல பாத்தீங்கன்னா எக்ஸ் ஒன் ஒய் ஒன் ஜெட் ஒன்னு கொடுத்திருப்பாங்க. இன்னொன்னு அந்த கோட்டிற்கு இணையான வெக்டார், இணை வெக்டார பி வெக்டார்னு கொடுத்திருப்பாங்க. இந்த வடிவத்துல பாத்தீங்கன்னா பி ஒன் பி டூ பி த்ரீன்னு கொடுத்திருப்பாங்க. இந்த புள்ளி யாரு, அது எங்க இருக்கும், இணை வெக்டார் யாரு, அது எங்க இருக்குங்கிறது நமக்கு ரொம்பவே நல்லா தெரியணும், சரியா? இதை காப்பி பண்ணிக்கங்க. இனி டைரக்டா நம்ம சமூகம் போயிடலாம். பிளேன், தமிழ்ல சொன்னா தளம், சரியா? பிளேன்னா என்ன, அதுல என்ன மாதிரி கணக்குகள் வருது அப்படிங்கறதான் இந்த வீடியோல நீங்க பார்க்க போறீங்க, இன்னைக்கு கிளாஸ்ல நீங்க பார்க்க போறீங்க, சரியா? சோ பிளேன் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா தம்பி, ஒரு முப்பரிமாண வடிவம், த்ரீ டைமென்ஷனல் ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாமே பிளேன் தான். இப்ப என் கையில ஒரு சாக் பீஸ் இருக்கு, இதுவே ஒரு பிளேன் தான்.
ஏன்னா இதுக்கு மூன்று பரிமாணங்கள் இருக்கும். இப்ப நான் எடுத்துக்கிட்டீங்கன்னா நானும் ஒரு பிளேன் தான், நீங்க வீட்டுக்குள்ள இருக்கீங்க ஒரு ரூம் எடுத்துட்டீங்கன்னா அந்த ரூமும் ஒரு வடிவம் பிளேன் தான். முப்பரிமாணத்தை குறிக்கக்கூடிய எல்லாமே ஒரு பிளேன் தான். இந்த பூமி ஒரு பிளேன் தான், இந்த ஸ்பேஸ் ஒரு பிளேன் தான். ஸோ முப்பரிமாணம் எங்கெல்லாம் நீங்க டிஃபைன் பண்றீங்களோ அதை பத்தி தான் நம்ம இங்க படிக்க போறோம். ஸோ நான் திரும்ப திரும்ப சொல்றது த்ரீ டைமென்ஷனல் ஆப்ஜெக்ட்ஸை பத்தி படிக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அதுல நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னா ஒரு பிளேனோட ஈக்குவேஷனை எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறத இந்த கிளாஸ்ல பார்க்க போறோம். ஒரு சமன்பாடாக எப்படி கண்டுபிடிக்க போறோம் அப்படின்ட்டு அதுல நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மெத்தட் இப்ப பார்த்துட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் மெத்தட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் என்னோட பிளேன், ஒரு முப்பரிமாண வடிவம். அதுக்காக எல்லா வடிவமும் இப்படி இருக்குன்னு அர்த்தம் இல்லப்பா, உங்களோட புரிதலுக்காக இப்படி ஒரு படம் நான் போட்டு காட்டுறேன். உங்களுக்கு பாத்தீங்கன்னா த்ரீ டைமென்ஷன் இப்ப உங்களுக்கு புரியும், எக்ஸ் அச்சு, ஒய் அச்சு, இசட் அச்சு இருக்கு. இது ஒரு முப்பரிமாண வடிவம், இதுதான் ஆர்ஜின். இப்ப இந்த பிளேனை நான் கண்டுபிடிக்கணும். இது ஆக்சுவலி பிளேன் கிடையாது, இது பேரு பிளேன் செக்மெண்ட். அது தளத்தின் ஒரு பகுதி தான் இது. தளம் அப்படின்னா அது வாட்டிக்கு போயிட்டே இருக்கும், இது ஒரு பார்ட். இதை நான் கண்டுபிடிக்கணும். நான் கண்டுபிடிக்க வேண்டிய தளம் எப்படி கண்டுபிடிக்கணும், அதுக்கு என்ன ஃபார்முலாங்கிறத தான் பாக்குறோம். இப்ப நான் பாக்குற ஃபர்ஸ்ட் மெத்தட்ல பாத்தீங்கன்னா, நான் இந்த பிளேனை கண்டுபிடிக்கிறதுக்கு சமூல என்னெல்லாம் கொடுத்துருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த பிளேன் மேல இருக்கிற ஒரு பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க. இந்த பிளேனுக்குள்ள இருக்கிற அல்லது இந்த பிளேன் மேல இருக்கிற ஒரு பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு தெரியும் பாயிண்ட் அப்படின்னா அதுல மூணு நம்பர்ஸ் வரணும், எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ், இசட் ஆக்சிஸ். அப்ப மெத்தட் ஒண்ணுல பிளேன் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க, தமிழ்ல சொன்னா ஒரு புள்ளி கொடுத்துருப்பாங்க ஒண்ணு. அடுத்தது இந்த பிளேன் இருக்கு இல்லையா, இந்த பிளேனுக்கு இணையா இருக்கக்கூடிய ரெண்டு வெக்டர்கள் கொடுத்துருப்பாங்க, சில நேரம் செங்குத்து கூட கொடுத்துருப்பாங்க. இப்ப பாத்தீங்கன்னா இது இது பாத்தீங்கன்னா இது எப்படி இருக்கோ அதே மாதிரி இணையா இருக்கக்கூடிய ஒரு இணை வெக்டர். இங்கிலீஷ்ல சொன்னோம்னா பேரலல்னு சொல்லுவோம், தமிழ்ல சொன்னா இணைன்னு சொல்லுவோம். இந்த மாதிரி இணை வெக்டார்கள் ரெண்டு கொடுப்பாங்க. சோ சில நேரம் இணை கொடுக்கறதுக்கு பதிலா பர்பெண்டிகுலர் செங்குத்துன்னு கொடுத்து வச்சிருப்பாங்க, அதுல இருந்து இணை வெக்டரை நம்ம எடுத்துக்கணும். அது சமூகம் வரும்போது பாத்துக்கலாம் எப்படி எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் மாடல்ல தளம் கண்டுபிடிக்கிறதுக்கு தளத்தின் மீது உள்ள ஒரு புள்ளி கொடுத்துருப்பாங்க, அந்த தளத்துக்கு இருக்க இணையா இருக்கக்கூடிய ரெண்டு பேரலல் வெக்டாரை எடுத்து எழுதி சம் செய்யற மாதிரி வரும் க்வெஸ்சன். ரெண்டு இணை வெக்டார்கள் இதை எடுத்து எழுதி கணக்கை நீங்க செய்யணும், இதுதான் நீங்க ஃபர்ஸ்ட் பார்க்க போற மாடல். ஸோ ஒரு பாயிண்ட், ஒரு புள்ளி அப்படிங்கிறத வந்து நீங்க எப்பயுமே ஏ வெக்டார்னு குறிக்கணும். இது ரொம்ப முக்கியம், யாருக்கு என்ன பேர் கொடுக்குறோங்கிறது. இந்த ரெண்டு இணை வெக்டார்கள் இருக்காங்க இல்லையா, பேரலல் வெக்டாரு, அவங்களுக்கு பி வெக்டார், சி வெக்டார்னு பேர் கொடுக்கணும். இதுல உங்களுக்கு என்னென்ன க்வெஸ்சன் எல்லாம் கேட்பாங்க அப்படின்னா, இதுல கேட்கக்கூடிய ஃபார்முலா பத்தி நான் பேசிட்டு இருக்கிறேன் சரியா. துணை அலகு வெக்டர் சமன்பாடு கேட்பாங்க, தமிழ்ல சொன்னோம்னா பாராமெட்ரிக் ஃபார்ம் ஆஃப் வெக்டர் ஈக்குவேஷன் கேட்பாங்க. இங்கிலீஷ்ல எழுதுனா இந்த மாதிரி கேட்பாங்க. அதுக்கு ஃபார்முலா என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆர் வெக்டார் ஈக்குவல் டு ஏ வெக்டார் பிளஸ் எஸ் இன்டு பி வெக்டார் பிளஸ் டி இன்டு சி வெக்டார். இப்ப நான் போர்ட்ல எழுதிட்டு இருக்கிறது துணை அலகு வெக்டர் சமன்பாடு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா, பாராமெட்ரிக் ஃபார்ம் ஆஃப் வெக்டர் ஈக்குவேஷனுக்கான ஃபார்முலா. இதுல பாத்தீங்கன்னா ஏ வெக்டார், பி வெக்டார், சி வெக்டார்னு ஒன்று இருக்கும். இதை சம்முல இருந்து நீங்க கண்டுபிடிக்கணும், அதான் உங்க வேலை, அவ்வளவுதான், ரொம்ப ஈஸியா இருக்கும். இந்த ஏ வெக்டார் யாருன்னா சம்முல கொடுத்துருக்கிற பாயிண்ட், பி வெக்டாரு சி வெக்டாரு யாருன்னு பாத்தீங்கன்னா பேரலல் வெக்டார்ஸ். ஃபார்முலால ரொம்ப ஈஸியா கெஸ் பண்ணலாம். ஒரு ஃபார்முலால இந்த மாதிரி இங்கிலீஷ் எழுத்து இல்லாம தனியா வருது பாத்தீங்களா ஒரு வெக்டரு, அதுதான் பாயிண்ட். எப்பயுமே இங்கிலீஷ் லெட்டருக்கு பக்கத்தால சேர்ந்து வருது பாத்தீங்களா, அந்த இதுக்கு பேர் ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட்னு சொல்லுவோம். ஆர்பிட்ரரிக்கு பக்கத்தால வர இந்த வெக்டர்ஸ் தான் அந்த பிளேனோட பேரலல் வெக்டர்ஸா இருக்கும். ஸோ இந்த பேரலல் வெக்டர்ஸ் எப்பயுமே ஆர்பிட்ரரியோட சேர்ந்துதான் வந்திருக்கும், தனியா வர்றது பாயிண்ட். இது ஒண்ணு கேட்பாங்க. இன்னொன்னு பாத்தீங்கன்னா துணை அலகு அல்லாத வெக்டர் சமன்பாடு கேட்பாங்க. துணை அலகு அல்லாத வெக்டர் சமன்பாடு இங்கிலீஷ்ல சொன்னோம்னா நான் பாராமெட்ரிக் ஃபார்ம் ஆஃப் வெக்டர் ஈக்குவேஷன் கேட்பாங்க சரியா.
இதுக்கான ஃபார்முலா பார்த்தீங்கன்னா இதுல இருந்து ஈஸியா கெஸ் பண்ணலாம். எப்படின்னா குட்டி, இதை இந்த சைடு போட்டு வந்துருங்க. ஏன் இந்த சைடு வந்ததுன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு ஆர் மைனஸ் ஏவா மாறிடும். ஸோ இப்படி ஞாபகம் வச்சுங்க, பாயிண்ட இந்த சைடு கொண்டாடணும், ஆர் மைனஸ் ஏ டாட். இந்த ஆர்பிட்ரரிக்கு பக்கத்தால ரெண்டு பேர் இருக்காங்க இல்லையா, அவங்கள கிராஸ் ப்ராடக்ட் பண்ணிக்கணும். வி கிராஸ் சி ஈக்குவல் டு ஜீரோ, இது ஃபார்முலா. சார் டாட்னா என்ன சார்? அதனாலதான் கிளாஸ் ஆரம்பிக்கிறோம்னால அதை சொன்னேன், இதுக்கு பேரு டாட் ப்ராடக்ட், புள்ளி பெருக்கம். இது கிராஸ் ப்ராடக்ட், குறுக்கு பெருக்கம். சரிங்களா, இதை கண்டுபிடிக்கணும். இன்னொரு ஃபார்முலா இருக்கு, சரியா? இதை நீங்க காப்பி பண்ண வேணாம்ப்பா. இப்ப நான் கொடுக்கறதெல்லாம் இந்த காப்பி பண்ற டைமை மிச்சம் பண்றதுக்காக தான் ஆல்ரெடி வீடியோல இதெல்லாம் எடுத்துருக்கேன். எக்ஸ்ட்ரா ஹின்ஸ் மட்டும் தான் நான் உங்களை காப்பி பண்ண சொல்லியிருக்கேன். இதெல்லாம் வந்து ஆல்ரெடி ஒரு வீடியோ நான் கொடுத்துருப்பேன், அதுல நீங்க பார்த்து காப்பி பண்ணிக்கலாம். இப்ப ஜஸ்ட் கவனிச்சிங்கன்னா போதும், சரியா? இப்ப இது பாத்தீங்கன்னா என்னென்ன ஃபார்முலா, ஒரு பாயிண்ட் ரெண்டு பேரலல் வெக்டர் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதுல என்னென்னலாம் கேட்பாங்கன்னு நான் சொல்லியிருக்கேன். துணை அலகு வெக்டர் சமன்பாடு, பேராமெட்ரிக் ஃபார்ம் ஆஃப் வெக்டர் ஈக்குவேஷன் கேட்பாங்க. துணை அலகு அல்லாத வெக்டர் சமன்பாடுன்னா நான் பேராமெட்ரிக் ஃபார்ம் ஆஃப் வெக்டர் ஈக்குவேஷன், இது நீங்க கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். இது இல்லாம இன்னொரு ஃபார்முலா கேட்பாங்க. மொத்தம் மூணு மெத்தட் க்வெஸ்சன் வரும் உங்களுக்கு. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் பேராமெட்ரிக் ஃபார்ம் ஆஃப் அது பார்த்து சாரிப்பா, கார்டீசியன் கார்டீசியன் தமிழ்ல சொன்னோம்னா கார்டீசியன் சமன்பாடு கேட்பாங்க. இதுக்கான ஃபார்முலா என்னன்னு பாத்தீங்கன்னா, எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன், ஒய் மைனஸ் ஒய் ஒன், இசட் மைனஸ் இசட் ஒன், பி ஒன் பி டூ பி த்ரீ, சி ஒன் சி டூ சி த்ரீ, டிட்டர்மினன்ட் ஈக்குவல் டு ஜீரோ. இதுல விஷயம் என்னன்னா, எக்ஸ் ஒன் ஒய் ஒன் ஜெட் ஒன்னா யாரு அப்படின்னு நீங்க கண்டுபிடிக்கிறது தான். உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்காப்பா, எக்ஸ் ஒன் ஒய் ஒன் ஜெட் ஒன் யாரா இருப்பாங்க சார்? ஏ டேஷ், ஏ வெக்டர், ஏ டேஷ் இல்ல, அது பேர் என்ன சொல்லணும், ஏ வெக்டர். எக்ஸ் ஒன் ஒய் ஒன் ஜெட் ஒன்னுங்கிறது பாயிண்ட், பாயிண்ட்னா வெக்டர். வெக்டர்ல மூணு பாயிண்ட் இருக்கணும்ல, எக்ஸ் ஒய் ஜெட், அதுதான் எக்ஸ் ஒன் ஒய் ஒன் ஜெட் ஒன். இந்த பி ஒன் பி டூ பி த்ரீ பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம், பி வெக்டர்ல இருக்கிற மூணு நம்பர். சி ஒன் சி டூ சி த்ரீங்கிறது சி வெக்டர்ல இருக்கிற மூணு நம்பர். அவ்வளவுதான்டா குட்டி விஷயம். இதுதான் நம்ம ஃபைவ் மார்க்ல இப்ப படிக்க போறோம். ஒரு கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க, அந்த கொஸ்டினை கொடுத்து படிச்சு பார்த்துட்டு அது இந்த மாடல் தானா, ஒரு பாயிண்ட் ரெண்டு பேரலல் வெக்டர் மாடல் தானா அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கணும். இந்த ஒரு பாயிண்டையும் ரெண்டு பேரலல் வெக்டரையும் அந்த சம்ல இருந்து எப்படி எடுத்து எழுதணும் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறது தான் விஷயம். ஃபைண்ட் தி பாராமெட்ரிக் ஃபார்ம் ஆஃப் வெக்டர் ஈக்குவேஷன், நான் பாராமெட்ரிக் ஃபார்ம் ஆஃப் வெக்டர் ஈக்குவேஷன், கார்டீசியன் ஈக்குவேஷன் ஆஃப் தி பிளேன் பாசிங் த்ரூ த பாயிண்ட் அண்ட் பேரலல் டு தி லைன்ஸ் அப்படின்னு சொல்லி ரெண்டு லைன் கொடுத்துருக்காங்க. தமிழ்ல சொன்னா 2.3.6 என்ற புள்ளி வழியாக செல்வதும், இது ரெண்டு கோடு, அதனாலதான் கோட்டோட சமன்பாடு உங்க நோட்ல இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா தெரியும், இது ரெண்டு கோடு என்ற கோடுகளுக்கு இணையாகவும் உள்ள தளத்தின் துணையலகு வெக்டர் சமன்பாடு, துணையலகு அல்லாத வெக்டர் சமன்பாடு, கார்டீசியன் சமன்பாடுகளை காண்கன்னு கேள்வி கேட்டிருக்காங்க. விஷயம் என்ன, இது புள்ளிப்பா, இந்த ரெண்டும் இணை கோடுகள், இது பாயிண்ட், இந்த ரெண்டும் பேரலல் வெக்டர்ஸ். அப்ப என் சம்ல எத்தனை பாயிண்ட் கொடுத்துருக்கான்னு பாத்தீங்கன்னா, ஒரே ஒரு பாயிண்ட் தான் கொடுத்துருக்காங்க. ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து 6.7 இருந்து ஃபர்ஸ்ட் சம் பார்த்துட்டு இருக்கோம். இதுல பாத்தீங்கன்னா இது ஒரு பாயிண்ட், ஒரே ஒரு புள்ளி தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கு வந்து நம்ம ஏ வெக்டார்னு பேர் வைக்கணும். ஒரு பாயிண்ட்டுக்கு எப்படி எழுதும் போது, இது கூட ஐ சேர்த்தணும், இங்க ஜே சேர்த்தணும், இங்க கே சேர்த்தணும். ரெண்டு ஐ, மூணு ஜே, ஆறு கே, இந்த ரெண்டுமே இணை வெக்டார்கள், இணை கோடுகள். ஆக்சுவலி இந்த இணை கோடுகள்ல இருந்து இணை வெக்டார்களை நீங்க எடுத்துருதணும். ரெண்டுமே பேரலல் லைன்ஸ்ப்பா, மொத்தம் ரெண்டு இணை இருக்கு, ரெண்டு பேரலல் லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த பேரலல் லைன்ஸ்ல இருந்து பேரலல் வெக்டார்ஸ் எடுத்து எழுதணும். இந்த பேரலல் வெக்டார் எங்க இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கோட்டோட டெஃபினிஷன்ல நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இந்த டிவைட் இருக்கு பாருங்கப்பா, இந்த மூணு நம்பரும் தான் பேரலல் வெக்டார்ஸ். இந்த பேரலல் வெக்டார்ஸ ஃபார்ம் பண்ணணும்னா டினாமினேட்டர்ல இருக்கிற இந்த மூணு நம்பர் நீங்க எடுத்துக்கணும். அப்ப இந்த டினாமினேட்டர்ல இருக்கிற மூணு நம்பரை எடுத்து பி வெக்டார் அப்படின்னு எழுதிக்கிங்க. ரெண்டு ஐ, மூணு ஜே, ஒன்னு கே அப்படின்னா ஒண்ணுங்கிறத எழுத வேணாம், இங்க எழுதணும்னு அவசியம் இல்லை. அடுத்தது இதுல இருந்து பேரலல் வெக்டார் எடுக்கணும். எங்க இருக்கும் பேரலல் வெக்டார்னா, டிவைட்ல இருக்கும். என்னென்ன பேரலல் வெக்டார்ஸ் இருக்கு, சி வெக்டார் ஈக்குவல் டு ரெண்டு ஐ மைனஸ் அஞ்சு ஜே
மைனஸ் மூணு கே. ஆனா என்ன இந்த பேரல வெக்டர் வகுத்துல இருந்து மூணு நம்பர் எடுக்கிறீங்க இல்லையா, அப்போ ஒரு விஷயத்த கன்ஃபார்ம் பண்ணிக்கணும், மேல எக்ஸ் ஒய் ஜெட் மட்டும்தான் இருக்கான்னு கன்ஃபார்மா பாத்துக்கணும். இங்க எக்ஸ் தான் இருக்கணும், அப்பதான் இந்த நம்பர் எடுத்துக்கணும். அதே மாதிரி பாருங்க, எக்ஸ் ஒய் ஜெட் எக்ஸ் ஒய் ஜெட் இருக்கும் போதுதான் இந்த நம்பர் எடுத்துக்கணும். ஒரு சில நேரம் பப்ளிக்ல என்ன பண்ணிடுவாங்கன்னா, இங்க ரெண்டு எக்ஸ்ன்னு கொடுத்துருவாங்க, அப்ப இந்த இடத்துல ரெண்டு எக்ஸ் வரக்கூடாது, எக்ஸ் மட்டும் இருந்தாதான் இந்த நம்பர் நீங்க எடுத்துக்கலாம். அப்படின்னா என்ன பண்ணணும், இந்த ரெண்டை கேன்சல் பண்ணணும். மல்டிப்ளைங் டூவை கேன்சல் பண்ணணும்னா இந்த இடத்துல டிவைட் பண்ணணும். இது சார்ந்த ஒரு வீடியோ கொடுத்துருப்பேன், சம் கொடுத்துருப்பேன், அது பாத்தீங்கன்னா புரியும். சரி ஓகே, இப்ப விஷயம் என்ன சொல்ல வரேன்னா, குட்டி ஒரு க்வெஸ்சனை படிச்சு பார்த்தனதும் என் க்வெஸ்சன்ல எத்தனை பாயிண்ட் இருக்குன்னு நான் கண்டுபிடிக்க கத்துக்கணும். பாயிண்ட்னா ரொம்ப ஈஸியா குட்டி, இந்த மாதிரி நம்பர் தனியா இருக்கும், இதுதான் பாயிண்ட். அடுத்து பாத்தீங்கன்னா எத்தனை இணை வெக்டார்கள் பேரலல் வெக்டார்ஸ் எடுத்து எழுதணும்னு கண்டுக்கணும். ஸோ இது ஒரு பேரலல் வெக்டார், இது ஒரு பேரலல் வெக்டார், இந்த வடிவத்துல கொடுத்திருந்தா வகுத்துல இருக்கிற இந்த நம்பர்ஸை தான் பேரலல் வெக்டார்னு எடுத்து எழுத போறீங்க. என்ன இதை எடுக்கும் போது மேல எக்ஸ்ஒய்ஜெட் தான் இருக்காங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கிங்க. ஓகேவா, இப்ப ஃபர்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, துணை அலகு வெக்டர் சமன்பாடு, இங்கிலீஷ்ல சொன்னோம்னா பாராமெட்ரிக் ஃபார்ம் ஆஃப் வெக்டர் ஈக்குவேஷன். ஃபார்முலா என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆர் வெக்டார் ஈக்குவல் டு ஏ வெக்டார் பிளஸ் எஸ்பி வெக்டார் பிளஸ் டிசி வெக்டார், இதுதான் துணையலகு வெக்டர் சமன்பாட்டுக்கான ஃபார்முலா. ஃபார்முலா மனப்பாடம் பண்ணிட்டீங்கன்னா ஆன்சர்லாம் ரொம்ப ஈஸி. ஆர் வெக்டார் ஈக்குவல் டு, உங்களோட வேலை என்ன தெரியுமா, ஏ வெக்டார்னா யாருன்னு கொண்டாந்து இங்க எடுத்து எழுதணும், அவ்வளவுதான். ரெண்டு ஐ மூணு ஜே ஆறு கே, அவ்வளவுதான் வேலை முடிஞ்சு போச்சு. பிளஸ் எஸ் இன்டு பி வெக்டார்னா யாருன்னு கொண்டாந்து இந்த இடத்துல ஃபில் பண்ணிக்கணும், எஸ் எழுதி பக்கத்துல பி எழுதிக்கிறீங்க, அவ்வளவுதான். ரெண்டு ஐ மூணு ஜே ஒன்னு கேனா வெறும் கே போட்டா போதும். பிளஸ் டி இன்டு சி வெக்டார்னா யாருன்னு கொண்டாந்து எழுதுறீங்க, ரெண்டு ஐ மைனஸ் அஞ்சு ஜே மைனஸ் மூணு கே, அவ்வளவுதான்டா குட்டி வேலை. வேலை முடிச்சா முடிஞ்சு போச்சு, இந்த ஆன்சர் முடிஞ்சு போச்சு. அடுத்தது என்ன கேட்டிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, துணை அலகு அல்லாத வெக்டர் சமன்பாடு, துணை அலகு அல்லாத வெக்டர் சமன்பாடு. இங்கிலீஷ்ல எழுதணும்னு வச்சுக்கங்களேன், இது அப்படியே எழுதணும், நான் முன்னால நான் வரும், நான் பாராமெட்ரிக் ஃபார்ம் ஆஃப் வெக்டர் ஈக்குவேஷன் கேட்டிருக்காங்க. அதுக்கான ஃபார்முலா என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆர் மைனஸ் ஏ டாட் பி கிராஸ் சி ஈக்குவல் டு ஜீரோ. ஸோ இந்த ஃபார்முலா படி ஆன்சர் என்ன வரும்னு கண்டுபிடிச்சு காட்டணும். நான் என்ன பண்றேன், ஃபர்ஸ்ட் இது கண்டுபிடிக்கிறேன், இந்த பி கிராஸ் சி கண்டுபிடிக்கிறேன், பி வெக்டார் கிராஸ் சி வெக்டார். இது எப்படி கண்டுபிடிக்கணுங்கிறத பார்க்க போறோம். இது எப்படி கண்டுபிடிக்கணும்னு இப்பதான், அதனாலதான் இன்ட்ரோடக்ஷன்ல சொன்னேன். என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் டிட்டர்மினன்ட் போட்டுட்டு ஃபர்ஸ்ட் ரோல ஐ ஜே கே போட்டுக்கணும், செகண்ட் ரோல இங்க பி தானே இருக்கு, பில இருக்கிற மூணு கோபிஷியன்ஸ் டூ த்ரீ ஒன் அதை கொண்டாந்து எழுதிக்கணும், டூ த்ரீ ஒன். சில இருக்கிற அடுத்த என்ன இருக்கோ அதை மூணாவது லைன்ல எழுத போறோம், டூ மைனஸ் ஃபைவ் மைனஸ் த்ரீ. சரியா, இதை எக்ஸ்பேண்ட் பண்றது எப்படின்னு இப்பதான் சொல்லி கொடுத்தேன். என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் ஐ எடுத்துட்டு ஐக்குரிய ரோ காலம் விட்டுட்டு மீது நாலு நம்பர் தெரியுதா, இந்த நாலு நம்பரை மல்டிப்ளை பண்ண போறீங்க. ஃபர்ஸ்ட் இதை மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு மைனஸ் நைன் வரும், இதை மல்டிப்ளை பண்ணீங்கன்னா மைனஸ் ஃபைவ் வரும்ப்பா. எப்பயுமே இந்த ரெண்டாவது போட்டு சைன் மாத்தி தான் எழுதணும், அப்ப மைனஸ் ஃபைவ் சைன் மாத்துறீங்கன்னு வச்சுக்கங்களேன், பிளஸ் ஃபைவா மாறிடும். தென் இது மைனஸ் ஜே, செகண்ட் எடுக்கும் போது எப்பயுமே மைனஸ் போட்டுட்டு தான் அதை எடுப்போம், அதுக்குரிய ரோ காலம் விட்டுருங்க. இப்ப நாலு நம்பர் உங்களுக்கு தெரியும் போல்ல, அதை பெருக்குனீங்கன்னா டூ இன்ட்டு மைனஸ் த்ரீ மைனஸ் சிக்ஸ், இங்க மல்டிப்ளை பண்ணீங்கன்னா மைனஸ் டூ. அடுத்தது பிளஸ் கே கேப் இன்டு, சரியா, இத ரோ காலம் விட்டுட்டு மல்டிப்ளை பண்றீங்க, மைனஸ் டென் மைனஸ் சிக்ஸ் வந்திருக்கும். சரியாப்பா, இப்ப பாருங்க மைனஸ் நைன் பிளஸ் ஃபைவ் ஆப்போசிட்டா இருக்கா சிம்பிள், மைனஸ் பிளஸ் இருந்தா அதை சப்ட்ராக்ட் பண்ணணும். இப்படி புரிஞ்சுக்கங்க, ஒன்பதுல அஞ்சு போனா நாலு, பெரிய நம்பர் மைனஸ், அதனால மைனஸ் ஃபோர் வரும். அடுத்து பாத்தீங்கன்னா இது அடிஷன், மைனஸ் எயிட், ஏற்கனவே வெளியே ஒரு மைனஸ் இருக்கு அதனால பிளஸ் எயிட்டா மாறி இருக்கும். இது பாருங்க மைனஸ் டென் மைனஸ் சிக்ஸ், மொத்தமா மைனஸ் சிக்ஸ்டீன் வரும், மைனஸ் சிக்ஸ்டீன் கே. புரியுதா தம்பி என்ன சொன்னேன்? இப்ப இதுல பாருங்க எல்லாமே ஃபோர் டேபிள்ப்பா, நாலாம் வாய்ப்பாடுல தானே எல்லாமே இருக்கு. ஸோ ஃபோர் டேபிள, அதாவது மைனஸ் ஃபோரை நான் வெளியே எடுத்துறேன், ஃபோர் டேபிள வெளியே எடுத்துறேன், ஒரு மைனஸையும் வெளியே எடுத்துறேன். ஒன் ஃபோர் இஸ் ஃபோருங்கிறதுனால மீதி இங்க ஒன்னு இருக்கும்ப்பா, மைனஸ் வெளியே எடுத்தா குறி மாறிக்கிட்டே இருக்கும்.
டூ ஃபோர்ஸ் ஆர் எயிட்டுங்கிறதுனால ரெண்டு ஜே வரும், மைனஸ் வெளியே எடுத்ததுனால பிளஸ் மைனஸா மாறிடுச்சு. ஃபோர் ஃபோர்ஸ் ஆர் சிக்ஸ்டீன்ங்கிறதுனால நாலு கே வரும், மைனஸ் வெளியே எடுத்ததுனால மைனஸ் பிளஸ்ஸா மாறிடுச்சு. டேபிள் சொல்லி பழகிக்கிங்க, மைனஸ் வெளியே எடுத்தா குறி மாறும்னு ஞாபகம் வச்சுக்கிங்க போதும். இப்ப இந்த ஆன்சரை கொண்டு வந்து இங்க பிரதீனும் என்ன இருக்கு அந்த இடத்துல, ஆர் மைனஸ் ஏ, ஆர் மைனஸ் ஏன்னா இங்க இருக்கிற ஆன்சர் ரெண்டு ஐ மூணு ஜே பிளஸ் ஆறு கே டாட், இது கொண்டாந்து எழுதிக்கணும், மைனஸ் ஃபோர் இன்டூ ஐ மைனஸ் டூ ஜே பிளஸ் ஃபோர் கே ஈக்குவல் டு ஜீரோ இருக்கு. இது ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கப்பா, இது பெருக்கல் மைனஸ் நாலு மல்டிப்ளை, மல்டிப்ளை அந்த சைடு போனா டிவைடா மாறும் தம்பி. மைனஸ் ஃபோர் இந்த பக்கம் வந்து ஜீரோவோட சேர்ந்து அதுவும் ஜீரோ ஆயிடும், மைனஸை நம்ம விட்டலாம் கணக்குல இருந்தே. அப்ப மீதி என்ன இருக்கும்னு பாத்தீங்கன்னா ஆர் மைனஸ் ரெண்டு ஐ பிளஸ் மூணு ஜே பிளஸ் ஆறு கே டாட், மைனஸ் ஃபோர் அந்த சைடு போனதுனால மீதி இருக்கிற டேர்ம் மட்டும் எழுதுனா போதும், ஐ மைனஸ் ரெண்டு ஜே பிளஸ் ஃபோர் கே மட்டும் எழுதுனா போதும், ஈக்குவல் டு ஜீரோ இருக்கு சரியா. இதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த டேர்ம வரிசையாக கொண்டாந்து இங்க சேர்த்தணும், இதுவும் இதுவும் பெருக்கணும். நடுவில் என்ன இருக்கு, புள்ளி தானே இருக்கு, டாட் இருக்கு இல்லையா. அப்ப எப்படி படிக்கணும், ஆர் டாட் இந்த வெக்டர், ஆர் டாட் இந்த வெக்டர் அப்படியே கொண்டாந்து இப்ப நீங்க எழுத போறீங்க. அப்படி எழுதுனீங்கன்னா ஆர் வெக்டார் டாட் இதை கொண்டாந்து அந்த பிராக்கெட் கொண்டாந்து சேர்த்திக்கிறோம், ஐ மைனஸ் ரெண்டு ஜே பிளஸ் நாலு கே, நடுவுல மைனஸ் இருக்கும் பாருங்க, மைனஸ் இருக்கு அதனால மைனஸ் போட்டுக்கிட்டேன். இங்க கொண்டாந்து சேர்த்துறேன், இப்ப அப்படி சேர்த்துனேன்னு வைங்களேன், இந்த டேர்மு இந்த டேர்மும் ஒன்னா சேர்த்தணும். அப்ப என்ன நடக்கும்னா இந்த பிராக்கெட் டாட் இந்த பிராக்கெட்னா இதுக்கு பேரு டாட் ப்ராடக்ட்னு சொன்னோம் இல்லையா, அதை நேரடியா எழுதிடலாம். இந்த டாட் ப்ராடக்ட் எப்படி கண்டுபிடிக்கணும்னா இங்க இருக்க இந்த மூணு நம்பர் எழுதிக்கங்க, டூ த்ரீ சிக்ஸ் டூ த்ரீ சிக்ஸ், அங்க இருக்கிற மூணு நம்பர் ஒன் மைனஸ் டூ ஃபோர், இதை நேருக்கு நேரா பெருக்குனீங்கன்னா அதான் டாட் ப்ராடக்ட். டூ இன்ட்டு ஒன் டூ, த்ரீ இன்ட்டு டூ மைனஸ் சிக்ஸ், சிக்ஸ் இன்ட்டு ஃபோர் டுவெண்ட்டி ஃபோர் சரியா தம்பி. இதை நேரடியாக ஒரே ஸ்டெப்ல நம்ம இந்த மாதிரி ரஃப் ஒர்க்ல எழுதி பார்த்துட்டு ஆன்சரா சொல்லிக்கலாம். டுவெண்ட்டி ஃபோரும் டூவும் சேர்ந்தா டுவெண்ட்டி சிக்ஸ், அதுல சிக்ஸ் போயிடுச்சுன்னா மீதி டுவெண்ட்டி, அதை மட்டும் எழுதுனா போதும் நேரடியா. ஸோ இதை கொண்டாந்து சேர்த்தும் போது இங்க சேர்த்தும் போது இந்த ரெண்டையும் பெருக்கி பதில் எழுதிக்கிறோம் ஒரே ஸ்டெப்ல. இப்ப இதுதான் துணையலக அல்லாத வெக்டர் சமன்பாடு, நான் பாராமெட்ரிக் ஃபார்ம் ஆஃப் வெக்டர் இக்குவேஷன். இன்னொன்று கேட்டிருப்பாங்க, கார்ட்டீசியன் சமன்பாடு இங்கிலீஷ்ல சொல்லும்போது கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் சரியா. இப்ப எந்த சம்முக்கெல்லாம் நான் பாராமெட்ரிக் ஃபார்ம் ஆஃப் வெக்டர் ஈக்குவேஷன் துணை அலகு அல்லாத வெக்டர் சமன்பாடு கண்டுபிடிக்கிறீங்களோ அதுக்கெல்லாம் இந்த கார்ட்டீசியன் சமன்பாடுக்கு ஃபார்முலா எழுத வேணாம் குட்டி, நேரடியா ஆன்சர் எழுதிக்கலாம். எப்படின்னா இந்த ஆர் வெக்டர் இருக்குல்ல அதுக்கு பதிலா எக்ஸ்ஐ ஒய்ஜே இசட்கேன்னு கொண்டாந்து இங்க பிரதிடுறோம். அப்படி பிரதிட்டா என்ன நடக்கும்னா இந்த இடத்துல பெருக்கல் தானே இருக்கு, டாட் ப்ராடக்ட் தானே இருக்கு. இன்னும் சிம்பிளா சொன்னா இந்த ஐஜே கேவை தூக்கி எரிஞ்சிருங்க, அதுக்கு பதிலா எக்ஸ் ஒய் ஜெட் போட்டுக்குங்க, எக்ஸ் ரெண்டு ஒய் நாலு இசட் மைனஸ் இருபது சமம் ஜீரோன்னு ஆன்சர் முடிஞ்சிடும். அவ்வளவுதான் சம் முடிஞ்சு, ஃபைவ் மார்க் முடிஞ்சது. ஃபர்ஸ்ட் மாடல்னா என்னன்னு சொன்ன யாராவது ஒருத்தர் மட்டும் சொல்ல முடியுமா சார்? ஒரு புள்ளி கொடுத்து ரெண்டு இணை கோடு கொடுத்துருப்பாங்க. ஆ வெரி குட் வெரி குட், ஒரு புள்ளி கொடுத்துருப்பாங்க ரெண்டு இணை கோடு கொடுத்துருப்பாங்க, இதுதான் மாடல் புரிதல். என்னோட ஃபர்ஸ்ட் மாடல்னா எதுன்னா ஒரு புள்ளி இருக்கும் ரெண்டு இணை கோடுகள் இருக்குங்கிறத தான் நான் புரிஞ்சுக்கணும் சரியா. இங்கிலீஷ் மீடியம் யாராவது சொல்ல முடியுமா இங்கிலீஷ்ல? வெரி குட், நம்ம பார்த்த மாடல் என்னன்னா ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்கணும், ரெண்டு பேரலல் வெக்டர்ஸ் எடுத்து எழுதுற மாதிரி ஹிண்ட் இருக்கணும். இப்ப நம்ம பார்த்த மாடல் ஒரு பாயிண்ட், தமிழ்ல சொன்னா ஒரு புள்ளி ரெண்டு பேரலல், இதுதான் பார்த்து முடிச்சோம். ரெண்டு இணை வெக்டர்கள் எடுத்து எழுதுற மாடல், இணை அப்படின்னே கணக்குல கொடுக்க மாட்டாங்க, இணையும் கொடுப்பாங்க செங்குத்துன்னு கூட கணக்குல கொடுத்துருப்பாங்க. அதை எப்படி பண்ணணுங்கிறது இந்த கணக்குல பார்க்கலாம். இப்ப மெத்தடு டூ அறிமுகப்படுத்தலாம். மெத்தடு டூ என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம சம்முல ரெண்டு பாயிண்ட் இருக்கும், தமிழ்ல சொன்னா ரெண்டு புள்ளிகள் இருக்கும் சரியா. ரெண்டு புள்ளிகளுக்கு என்ன பேர் வைப்போம்னு பாத்தீங்கன்னா ஒரு புள்ளிக்கு ஏ வெக்டார்னு பேர் வைப்போம்,
இன்னொரு புள்ளிக்கு பி வெக்டார்னு பேர் வைப்போம். சரியா? சோ இந்த இடத்துல ரெண்டு பேரு புள்ளிகள். அடுத்தது ஒரு பேரலல் வெக்டார், தமிழ்ல சொன்னோம்னா ஒரு இணை வெக்டார் எடுத்து எழுதுற மாதிரி இருக்கும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த பேரலல் இணை அப்படிங்கிற இடத்துல பேரலல் வெக்டாரே கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, செங்குத்துங்கிற வார்த்தை கூட கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு கணக்கு இப்ப பாக்கலாம், நான் சொல்றேன். அந்த பேரலல் வெக்டாரை சி வெக்டார்னு எடுத்துக்கணும். சோ விஷயமே இதுலதான் நம்ம கரெக்டா இருக்கணும். யாருக்கு ஏ, யாருக்கு பி, யாருக்கு சின்னு பேர் வைக்கிறோம், எல்லா கணக்குக்கும் ஏபிசின்னு தான் பேர் வரும். யார் யாருக்கு அந்த பேரை கொடுக்குறோங்கிறத தெளிவா புரிஞ்சுக்கிறது தான் சம்மே. சரியாப்பா? சோ இந்த மாடல்ல என்னென்னலாம் கேட்பாங்கன்னா, துணை அலகு வெக்டர் சமன்பாடு, ஏற்கனவே சொல்லியிருந்த அந்த ஹெட்டிங்க, பாராமெட்ரிக் ஃபார்ம் ஆஃப் வெக்டர் ஈக்குவேஷன் ஃபார்முலா பாத்தீங்கன்னா, ஆர் வெக்டார் ஈக்குவல் டு ஏ வெக்டார் பிளஸ் எஸ் இன்டு பி மைனஸ் ஏ வெக்டார் பிளஸ் டிசி வெக்டார். ஃபார்முலா பாருங்க, மாறி இருக்கும். இதுதான் துணை அலகு வெக்டர் சமன்பாடு, பாராமெட்ரிக் ஃபார்ம் ஆஃப் வெக்டர் ஈக்குவேஷன். இதுல முக்கியமான விஷயம் நான் என்ன சொன்னேன்னா, இங்கிலீஷ் எழுத்துக்கு பக்கத்தால யார் வந்தாலும் அவங்க இணைன்னு சொன்னேன். இங்கிலீஷ் எழுத்துக்கு பக்கத்தால சி இருக்கு, அது இணை தான், கரெக்டு தான். ஆனா இங்கிலீஷ் எழுத்துக்கு பக்கத்தால பிஏ இருக்கு, அது புள்ளி தானே. ஆனா இங்க என்ன பேர் இருக்குன்னு பாருங்க, பி மைனஸ் ஏ. இது ரொம்ப முக்கியமான ஹிண்ட். ஒரு கோட்டின் மீது, ஒரு தளத்தின் மீது உள்ள ரெண்டு புள்ளிகளை எடுத்து அந்த ரெண்டு புள்ளிகளையும் கழித்தால் அவ கிடைக்கிற ரிசல்ட் அந்த தளத்திற்கு இணை வெக்டாரை குறிக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு தளத்தின் மீது உள்ள ரெண்டு புள்ளியை எடுத்து அந்த ரெண்டு புள்ளியை கழிச்சிட்டிங்கன்னா அது அந்த தளத்தின் மீது அந்த தளத்திற்கு இணையான ஒரு வெக்டரை குறிக்கிறதா மாறிடும். அதனாலதான் இந்த ரெண்டையும் கழித்தால் எனக்கு இணை வெக்டர் கிடைக்கும். சோ இங்கிலீஷ் எழுத்துக்கு பக்கத்தால அது வந்திருக்குது. சோ இதுவும் இணை வெக்டர் தான், ஞாபகம் வச்சுக்கணும் அதை. அடுத்து பாத்தீங்கன்னா, நான் பாராமெட்ரிக் ஃபார்ம், துணை அலகு அல்லாத வெக்டர் சமன்பாடு கேட்பாங்க. அது ஈஸி, இந்த சைடு கொண்டு வரணும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆர் மைனஸ் ஏ டாட், இந்த இங்கிலீஷ் எழுத்து இருக்குல்ல, அந்த ரெண்டையும் பெருக்கணும்னு ஞாபகம் வச்சிட்டீங்கனாலே போதும், பி மைனஸ் ஏ கிராஸ் சி ஈக்குவல் டு ஜீரோ. சரியா? இது துணை அலகு அல்லாத வெக்டர் சமன்பாடுக்கான ஃபார்முலா. இன்னொன்னு கேட்பாங்க, கார்டீசியன் சமன்பாடு. அந்த கார்டீசியன் சமன்பாடுக்கான ஃபார்முலா என்னன்னா, x minus x1, y minus y1, z minus z1. இன்னொன்னு, x2 minus x1, y2 minus y1, z2 minus z1. இன்னொன்னு பாத்தீங்கன்னா, c1, c2, c3. முதல்ல இதெல்லாம் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதா விஷயம். x1, y1, z1. xyz வந்துருச்சுனாலே புள்ளி தான் குட்டி, முத புள்ளி. x2, y2, z2 ரெண்டாவது புள்ளி. C1, C2, C3 பார்த்தாலே தெரிஞ்சிடும் அது C வெக்டார், இணை வெக்டார். 2, 2, 1 மற்றும் 9, 3, 6 என்ற புள்ளிகள் வழி செல்வதும், 2x பிளஸ் 6y பிளஸ் 6z சமம் 9 என்ற தளத்திற்கு செங்குத்தானதுமான தளத்தின் பாராமெட்ரிக் ஃபார்ம் ஆஃப் வெக்டர். தம்பி கொஞ்சம் அதெல்லாம் மைக்லாம் ஆஃப் பண்ணி வச்சுக்கணும்ப்பா ப்ளீஸ். அண்ட் பாராமெட்ரிக் ரெண்டுதான்ப்பா கேட்டிருக்காங்க, பாராமெட்ரிக் ஃபார்ம் ஆஃப் வெக்டர் ஈக்குவேஷன், கார்டீசியன் ஈக்குவேஷன் ஆஃப் தி பிளேன் அப்படின்னு க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க. தமிழ்ல என்னன்னா, என்ற புள்ளிகள் வழி செல்வதும் என்ற தளத்திற்கு செங்குத்தானதுமான தளத்தின் சமன்பாடுகளை பத்தி பேசியிருக்கிறாங்க. இங்கிலீஷ்ல சொன்னோம்னா, the plane passing through the points, பார்த்தாலே தெரியும் ரெண்டு பாயிண்ட் ஈஸியா குட்டி. XYZ வந்தாலே அது ஒன்னு பேரலா இருக்கும் இல்லைன்னு செங்குத்தா இருக்கும்டா குட்டி. இது பாயிண்ட், மொத்தம் ரெண்டு பாயிண்ட் இருக்கு. அதுல மொதல் பாயிண்ட்டுக்கு நான் வந்து எக்ஸசைஸ்ல செகண்ட் சம் நடத்திட்டு இருக்கேன், ஏ வெக்டார்னு பேர் கொடுக்கணும். மொதல் பாயிண்ட் ஏ வெக்டார். அப்ப என்ன இருக்கு, 2i பிளஸ் 2j பிளஸ் கே. ரெண்டாவது பாயிண்ட் பி வெக்டார், 9i 3j 6k. க்வெஸ்சன் தெரியலன்னு நினைக்க வேணாப்பா, நான் இப்போ கிளாஸ் முடிச்சுட்டு ஈவினிங்குள்ள இந்த க்வெஸ்சன்ஸ் எக்ஸசைஸ் எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே டைப் பண்ணி உங்களுக்கு அனுப்பிச்சு விடுறேன், நீங்க க்வெஸ்சன் பார்த்துக்கலாம். இப்போ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க குட்டி, முதல் பாயிண்ட் ஏ வெக்டார், ரெண்டாவது பாயிண்ட் பி வெக்டார். இங்கதான் பிரச்சனை. இதுக்கு முன்னால ஒரு கணக்கு பார்த்தோம், இணை பேரலல் கொடுத்தா வகுத்தல இருந்து 3 நம்பர் எடுத்துக்கங்கன்னு சொன்னேன். இப்பயும் நமக்கு தேவை இணை வெக்டார் தான், ஆனா சம்மல இணைங்கிற வார்த்தைக்கு பதிலா பர்பெண்டிகுலர் செங்குத்துன்னு கொடுத்துட்டாங்க. ஐ வாண்ட் பேரலல் வெக்டார், ஆனா தே ஆர் கிவன் பர்பெண்டிகுலர் பிளேன் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. செங்குத்துன்னு கொடுத்துட்டாங்க, எனக்கு இணை தான் வேணும். என்ன பண்ணணும் அப்படின்னா,
இந்த எக்ஸ் ஒய் ஜெட் இருக்கு பாருங்க இந்த க்வெஸ்சன்ல, அதுக்கு முன்னால மூணு நம்பர் தெரியுது பாருங்க, இதை எடுத்து இணை வெக்டர் நம்ம எழுதிக்கலாம். ரெண்டு ஐ ஆறு ஜே ஆறு கே. குட்டி என்ன சொல்ல வரேன்னா, கணக்குல இணை கோடுகள்னு கொடுத்திருந்தா வகுத்தல இருந்து மூணு நம்பர் எடுத்துக்கங்கப்பா, செங்குத்துன்னு கொடுத்திருந்தா பெருக்கல்ல இருந்து மூணு நம்பர் எடுத்துக்கங்க, அவ்வளவுதான் சிம்பிளா சொன்னோம். இணை கொடுத்தா வகுத்தல இருந்து எடுத்துக்கங்க, செங்குத்து கொடுத்தா பெருக்கல்ல இருந்து எடுத்துக்கங்க, பேரலல் வகுத்தல இருந்து எடுத்துக்கணும், பர்பெண்டிகுலர் பெருக்கல்ல இருந்து எடுத்துக்கிறோன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ இப்ப இந்த ஏபிசி எடுத்து எழுதிட்டேன், ரொம்ப ரொம்ப முக்கியம் நான் எந்த மாடல்ல கணக்கு பார்த்துட்டு இருக்கேங்கிற புரிதல் தான். ரெண்டாவது மாடல் கணக்கு பார்த்துட்டு இருக்கேன், என் கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் துணை அலகு வெக்டர் சமன்பாடு கேட்டிருக்காங்க, துணை அலகு வெக்டர் சமன்பாடு பாராமெட்ரிக் ஃபார்ம் ஆஃப் வெக்டர் ஈக்குவேஷன் கேட்டிருக்காங்க. அதுக்கான ஃபார்முலா ஆர் வெக்டார் ஈக்குவல் டு ஏ வெக்டார் பிளஸ் எஸ் இன்டு பி மைனஸ் ஏ வெக்டார் பிளஸ் டி இன்டு சி வெக்டார். இதுதான் குட்டி ஃபார்முலா. எஸ் இன்டு பி மைனஸ் ஏன்னு இருக்கடா குட்டிங்க, பி மைனஸ் ஏன்னு இருக்கா? அப்ப பி மைனஸ் ஏ எனக்கு முதல்ல தெரியணும். ரொம்ப சிம்பிள், இந்த ரெண்டு பேர்த்தையும் சப்ட்ராக்ட் பண்ண போறேன், கழிக்க போறேன். பி தானே ஃபர்ஸ்ட், பியில இருக்க நம்பர் எல்லாம் எடுத்துக்கங்க, ஒன்பது மூணு ஆறு. ஏல இருக்க நம்பர் எல்லாம் பாருங்க, ரெண்டு ரெண்டு ஒன்னு, அப்படியே கழிச்சிருங்கப்பா, கழிச்சா குறி மாறும். ஒன்பதுல ரெண்டு போனா ஏழு, மூணுல ரெண்டு போனா ஒன்னு, ஆறுல ஒன்னு போனா அஞ்சு. இதுதான் குட்டி பி மைனஸ் ஏ. அப்படியே கொண்டாந்து மேல பிரதிட்டே வேலை முடிஞ்சு போச்சு. ஆர் வெக்டார் சமம் ஏ வெக்டாருக்கு பதிலா இங்க என்ன இருக்கோ அது, ஜஸ்ட் அந்த இடத்துல இருக்கிற வெக்டரை கொண்டாந்து ஃபில் பண்றீங்க. எஸ் இன்டு பி மைனஸ் ஏக்கு பதிலா கண்டுபிடிச்ச ஆன்சர் செவன் ஐ ஒன் ஜே பிளஸ் ஃபைவ் கே. அடுத்தது டி இன்டு சி வெக்டார், சி வெக்டாருக்கு பதிலா சம்மல கொடுத்த ஆன்சர் டூ ஐ சிக்ஸ் ஜே சிக்ஸ் கே. குட்டி ரொம்ப ரொம்ப சிம்பிளான மாடல்ற தம்பி, இதை கொஞ்சம் கவனிச்சிங்கன்னா போதும். அடுத்தது பாத்தீங்கன்னா, இந்த சம்ல நேரடியா கார்டீசியன் சமன்பாடு தான் கேட்டிருக்காங்க. நம்ம கொஸ்டின்லயே பாத்தீங்கன்னா துணையலகு அல்லாத சமன்பாடு கேட்கவே இல்லை, சரியா? நேரடியா என்ன கேட்டிருக்காங்கன்னா கார்டீசியன் சமன்பாடு தான் கேட்டிருக்காங்க. ஸோ கார்டீசியன் ஈக்குவேஷன் இங்கிலீஷில் எழுதணும்னா அதுக்கான ஃபார்முலா எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன் ஒய் மைனஸ் ஒய் ஒன் இசட் மைனஸ். ஏன் சார் இந்த ஃபார்முலா போன கணக்கில் எழுதலை அப்படின்னா, இந்த போன கணக்கில் பார்த்தீங்கன்னா துணை அலகு அல்லாத வெக்டர் சமன்பாடு நான் பேராமெட்ரிக் ஃபார்ம் ஆஃப் வெக்டர் ஈக்குவேஷன் ஒன்று கண்டுபிடிச்சோம். அது கண்டுபிடிக்கிற எந்த சமக்கும் இந்த ஃபார்முலாவே தேவையில்லை. அந்த துணை அலகு அல்லாத வெக்டர் சமன்பாடு கண்டுபிடிக்கலினா இந்த ஃபார்முலா எழுதி தான் சம் செய்யணும். ஸோ இதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. எக்ஸ் டூ மைனஸ் எக்ஸ் ஒன் ஒய் டூ மைனஸ் ஒய் ஒன் இசட் டூ மைனஸ் இசட் ஒன் சி ஒன் சி டூ சி த்ரீ டிட்டர்மினன்ட் ஈக்குவல் டு ஜீரோ. இது ஃபார்முலா. உங்களோட கேள்வி என்னன்னா எக்ஸ் ஒன் ஒய் ஒன் ஜெட் ஒன் யாருன்னு நீங்க கண்டுபிடிக்கணும். அதுதான் சொன்னேன் மொத புள்ளின்னு சொன்னேன். அதில் இங்க கூட நம்பர் எழுதியிருக்கோம் ரெண்டு ரெண்டு ஒன்னு. ஜஸ்ட் கொண்டாந்து பிரதிடுங்க, எக்ஸ் மைனஸ் ரெண்டு இங்க இருக்க நம்பர், ஒய் மைனஸ் ரெண்டு இசட் மைனஸ் ஒன்னு இங்க இருக்க நம்பர். எக்ஸ் டூ மைனஸ் எக்ஸ் ஒன் அப்படின்னா என்ன தெரியுமா, இங்க கழிச்சிங்கல்ல பி மைனஸ் ஏ, இதுதான் எக்ஸ் டூ இதுதான் எக்ஸ் ஒன். ஆல்ரெடி கழிச்சிட்டோம், இந்த கழித்தல் ஆல்ரெடி நம்ம செஞ்சிட்டோம் பி மைனஸ் ஏன்னு சொல்லி. அப்ப ஏழு ஒன்னு அஞ்சு நேரடியாக கொண்டாந்து, சரியா? எக்ஸ் இந்த கழித்தல் தான் இந்த இது. ஸோ நேரடியாக அதை பிரதிட்டுக்கலாம். சி ஒன் சி டூ சி த்ரீனா சி வெக்டர்ல இருக்க நம்பர்ஸ். ஸோ இதை எடுத்தல இதை கத்துக்கிட்டீங்கனாலே போதும், மற்றதெல்லாம் ஈஸி தான். எப்படி ஆரம்பிக்கணும் கணக்குன்னா, இதை ஃபர்ஸ்ட் எடுத்துக்கணும் எக்ஸ் மைனஸ் டூ எடுத்துட்டு அதுக்குரிய ரோ காலம் விட்டுணும். இதை பெருக்கிறேன் ஆறு மைனஸ் ஆரஞ்சு முப்பது, ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை அப்படியே எழுதிக்கலாம் பெருக்கி. இதை எழுதும் போது குறி மாத்தி தான் நீங்க எப்பயுமே எழுதணும். அடுத்தது இதை எடுக்கும் போதே மைனஸ் போட்டுட்டு தான் எடுக்கணும். இப்ப பெருக்கிறேன் என்ன வரும், ஏழாறு நாற்பத்தி ரெண்டு மைனஸ் பத்து. அடுத்தது மூணாவது டேர்ம் எடுக்கும்போது பிளஸ் போட்டுட்டு எடுக்கிறோம், இசட் மைனஸ் ஒன்னு இங்க வரும். ஏன்னா ரோ காலம் விட்டுட்டீங்கன்னா நாற்பத்தி ரெண்டு மைனஸ் ரெண்டு வரும், சமம் ஜீரோ இருக்கு. இப்ப இதுல பாருங்க எக்ஸ் மைனஸ் ரெண்டு மைனஸ் இருபத்தி நாலு, ஏன்னா முப்பதுல ஆற கழிச்சோம்னா இருபத்தி நாலு. ஒய் மைனஸ் ரெண்டு நாற்பத்தி ரெண்டுல பத்து போச்சுன்னா முப்பத்தி ரெண்டு. இசட் மைனஸ் ஒன்னு நாற்பத்தி ரெண்டுல ரெண்டு போச்சுன்னா நாற்பது சமம் ஜீரோன்னு இருக்கும். இப்ப இதை உள்ள பெருக்கி காட்டணும். நம்ம உள்ள பெருக்கணும்னா என்ன வரும்னு பாத்தீங்கன்னா, எக்ஸ் இது இருபத்தி நாலு தானே, இங்க கொண்டாந்து சேர்த்துனா ரொம்ப சிம்பிள், மைனஸ் இருபத்தி நாலும் எக்ஸும் சேர்றதுனால மைனஸ் இருபத்தி நாலு எக்ஸ்.
இங்க ரெண்டால பெருக்கிறோம், ரெண்டு இன்ட்டு 24 48, மொத்தம் ரெண்டு மைனஸ் இருக்கிறதுனால பிளஸ் 48. ஜஸ்ட் சிம்பிளா யோசிச்சிங்கனாலே போதும், இங்க கவுனிங்க இது 32 ஒய் மைனஸ் இருக்குல்ல, அப்ப குறி மாறி பதில் வரும், ஏன்னா இந்த மைனஸ் உள்ள சேரும். 32 ஒய் ஒரு மைனஸ் ஏறதுனால மைனஸ் 32 ஒய். இங்க 32 64 ஒரு மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் 64. முன்னால இன்னொரு மைனஸ் இருக்கா, மொத்தம் ரெண்டு மைனஸ், அதனால பிளஸ் 64. இது 40 இசட்டும் சேர்றதுனால 40 இசட் ஓர் 40 சமம் 0 வந்துடும். மொத்தமா பாத்தீங்கன்னா மைனஸ் 24 எக்ஸ் மைனஸ் 32 ஒய் பிளஸ் 40 இசட். இங்க 48 64 மைனஸ் 40 இருக்கும். அப்ப 48ல 40 கழிச்சிங்கன்னா வெறும் 8 கிடைக்கும். 8 64 கூட்டினீங்கன்னா 72 சமம் 0 வந்துடும். இங்கிற ஒரு விஷயம் கவனிச்சிங்கன்னா இங்க எல்லா நம்பருமே எட்டாம் வாய்ப்பாடுல இருக்கும். 8 டேபிள் ஃபுல்லா 8 டேபிள் கேன்சல் பண்ணீங்கன்னா 3 8s are 24, 4 8s are 32, 5 8s are 40, 9 8s are 72. இப்ப எல்லாத்துக்கும் சைன் மாத்திருங்க, ஏன்னா முதல் நம்பர் எப்பயுமே மைனஸ்ல வச்சுக்க வேணாம், முதல் நம்பர் மைனஸ்ல வந்தா மொத்தமா குறி மாத்திருங்க. இது நமக்கு தேவையான சமன்பாடு, சரியா? சோ இது ரெண்டாவது மாடல் கணக்கு. நான் வந்து ஃபர்ஸ்ட் மாடல் சொல்லிட்டு இப்ப ரெண்டாவது மாடலை பத்தி பேசிட்டு இருக்கோம், சரியா? இதுல மொத்தம் மூணு மாடல் இருக்கு நம்மகிட்ட. மூணாவது மாடல்ல கணக்கு எப்படி வரும்னு பாத்தீங்கன்னா, சார் ஃபர்ஸ்ட் மாடல்ல ஒரு புள்ளி கொடுத்து ரெண்டு இணை கூட கொடுத்துருக்காங்க சார், செகண்ட் மாடல்ல ரெண்டு புள்ளி கொடுத்து ஒரு இணை கூட கொடுத்துருக்காங்க. இப்ப மூணாவது மாடல்ல பாத்தீங்கன்னா மொத்தம் மூன்று புள்ளிகள் கொடுத்துருப்பாங்க தம்பி, ரொம்ப ஈஸியா இருக்கும் இந்த மாடல். சோ 3 points கொடுத்துருப்பாங்க, கொஞ்சம் வித்தியாசம் இப்ப உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கணும். மொத மாடல் ஒரே ஒரு பாயிண்ட், ரெண்டாவது மாடல் 2 points, மூணாவது மாடல் 3 points, சரியா? இந்த 3 pointக்கும் ஏ வெக்டார் பி வெக்டார் சி வெக்டார்னு பேர் எடுத்துக்கணும். அடுத்தது பாத்தீங்கன்னா பாராமெட்ரிக் ஃபார்ம் ஆஃப் வெக்டர் ஈக்குவேஷனுக்கு ஃபார்முலா என்னன்னா, ஆர் வெக்டார் ஈக்குவல் டு ஏ வெக்டார் பிளஸ் எஸ் இன்டூ பி மைனஸ் ஏ பிளஸ் டி இன்டூ சி மைனஸ் ஏ, இது ஃபார்முலா. அடுத்த துணையலக வெக்டர் சமன்பாடுக்கு ஃபார்முலா ஆர் மைனஸ் ஏ டாட், இந்த ரெண்டையும் பெருக்கணும்னு சொல்லி கொடுத்தேன், அதை கவனிச்சிருந்தீங்கன்னா நல்லா தெரியும், பி மைனஸ் ஏ கிராஸ் சி மைனஸ் ஏ ஈக்குவல் டு 0. அடுத்து கார்டீசியன் சமன்பாடுக்கான ஃபார்முலா பாத்தீங்கன்னா எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன் y மைனஸ் ஒய் ஒன் இசட் மைனஸ் இசட் ஒன் எக்ஸ் டூ மைனஸ் எக்ஸ் ஒன் ஒய் டூ மைனஸ் ஒய் ஒன் இசட் டூ மைனஸ் இசட் ஒன் எக்ஸ் த்ரீ மைனஸ் எக்ஸ் ஒன் ஒய் த்ரீ மைனஸ் ஒய் ஒன் இசட் த்ரீ மைனஸ் இசட் ஒன் ஈக்குவல் டு 0. இந்த ஃபார்முலால ஜஸ்ட் கணக்குல கொடுத்துருக்கிற நம்பர்ஸ் கொண்டு போய் பிரதிட்டாலே ஆன்சர் நமக்கு கிடைச்சிடும். ஸோ எந்த கணக்குல என்ன கேட்டிருக்காங்க, எந்த ஃபார்முலாவை பயன்படுத்தி கணக்கு செய்யணும், இவ்வளவுதான் குட்டி இதனோட புரிதல். இப்ப இந்த எல்லா மாடல்ல இருக்கிற அனைத்து எடுத்துக்காட்டு கணக்குகள், மொத்தம் 2 எடுத்துக்காட்டு கணக்குகள் இருக்கு, 7 பயிற்சி கணக்குகள் இருக்கு, மொத்தம் 9 சம். அதுல இன்னைக்கு 2 மட்டும் உங்களுக்கு அறிமுகத்துக்காக நடத்திருக்கேன், மீதி 7 சம்மையும் நான் வந்து வீடியோஸ் கொடுத்துட்டேன். வெக்டர் இயற்கணிதத்துல வரிசையாவே நம்பர் கொடுத்துருப்பேன், பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் 3 அல்லது எக்ஸாம்பிள் நம்பர் க்வெஸ்சன் நம்பரே போட்டு இப்ப நான் தம்ப்னெயில் வச்சிருக்கேன், அதனால ஈஸியா எந்த க்வெஸ்சன் நீங்க பாக்கணும்னு கண்டுபிடிச்சிடலாம். நான் ஈவினிங்குள்ள உங்களுக்கு க்வெஸ்சன் அனுப்பிச்சு விட்டுறேன். இந்த க்வெஸ்சன்ஸ் அனைத்தையும் பயிற்சியில 7 கணக்கு எடுத்துக்காட்டுல 2 கணக்கு மொத்தம் 9 சம், இந்த 9 சம்மையும் நீங்க நோட்ல காப்பி பண்ணிக்கணும்,